இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து மனசில் நீங்கள் ஒன்றும் பண்ணலைன்னு சொன்னால் அதுவே ஒரு ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும், அதுவே உங்களுக்கு ஃபீல் பண்ண தெரியும். உங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக மனசு வந்து ஃப்ரீ ஃப்ளோ இயங்குதா, மனசை நீங்கள் வந்து சரி பண்ணுறதுக்கு ரெகுலேட் பண்ணுறீங்களான்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நிறைய நல்ல நல்ல ஒரு அனுபவங்கள்லாம் கூட கிடைக்குது. இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் கோயில்பட்டியில் ஒரு இன்ஜினியர் அவர், ஐயா உங்கள் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், இன்றைக்கி காலையில் நான் என்னுடைய பைக்கை தொடக்கிறேன், நானே அந்த பைக்காகவே மாறிட்டேன், எனக்கும் அந்த பைக்குக்கும் வித்தியாசமே தெரில, என்னையும் நானே தொடச்சிட்ருக்கிற மாதிரி தான் ஒரு உணர்வு ஏற்பட்டுருக்கு, ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயான்னு கேட்டார். ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். பிறகு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஃபோன் பண்ணார், ஐயா அந்த அனுபவம் என்னை விட்டு போயிட்டுதே, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதான்னு கேட்டார். நீங்கள் அன்றைக்கி சொல்லும்போது எனக்கு தெரியும் அது ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் போயிடும்னு தெரியும், சரி உங்களை குழப்ப வேண்டான்னு சொல்லி நாம் அதுதான் ஞானம்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். இப்போ எல்லா அனுபவங்களும் வரணும், அது வினோதமாகவும் இருக்கலாம் சாதாரணமாகவும் இருக்கலாம், வரும் போயிடும், அதுதான் இயற்கையானது. ஏதாவது அனுபவம் நீடித்து நிலச்சிருக்குன்னு சொன்னாலே அங்கே ஏதோ ஒரு வகையான ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குன்னு தான் அர்த்தம். எல்லாமே வந்து வந்து மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாகவே தான் இருக்கணும். இப்போ அதே மாதிரி தான் ஒருத்தர் சென்னையில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவரும் அப்படி தான், ஐயா உங்கள் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு நான் ஒரு குழந்தையாகவே மாறிட்டேன், குழந்தைக்கு எனக்கு வித்தியாசமே தெரில, ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது, ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்குமா ஐயான்னார். ஆமாம், ஞானம் அடைஞ்சால் அப்படி தான் இருக்கும். பிறகு அவரும் இப்படி தான் ஒரு வாரம் கழித்து இப்போ எப்படி ஃபோன் பண்ணார், ஐயா அந்த நிலை என்னை விட்டு போயிட்டுது, அப்போ ஞானம் என்னை விட்டு போயிட்டுதா. இது நீங்கள் சொல்லும்போதே எனக்கும் தெரியும் அது உங்களை விட்டு போயிடும்னு சொல்லி. அனுபவங்கள் போகிறது தான் நல்லது, அனுபவங்கள் நிலச்சிருக்கிற சரியே இல்லை, நீடிச்சிருந்தால் தான் தப்பு. எல்லா அனுபவங்களாக இருந்தாலும் ஒரு சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு அனுபவங்கள் வரும், அது போயிடும், வரணும் போகணும் அவ்வளோ. அப்படியே நீடிச்சிட்டு இருக்கிறது தான் அந்த லிபரேஷனுக்கு விரோதமானது. பிறகு அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டார், பிறகு அவர் புரிஞ்சு நல்லா ஒரு நல்ல நிலையிலே இருக்கிறார். இப்படி வந்து நம்ம ஒரு அனுபவங்களை கொடுக்கும், நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் புரிஞ்சதுனுடைய விளைவாக சில அனுபவங்கள் கூட நல்ல நம்ம ரசிக்கிற மாதிரி கூட சில அனுபவங்கள் கூட ஏற்படும். அதுக்காக அந்த அனுபவம் தான் நல்லாயிருக்கு. நம்ம அந்த அனுபவம் வந்துட்டு அப்போ நம்ம லிபரேஷன் அடைஞ்சிட்டோம், அனுபவம் வந்துட்டு நம்ம ஞானம் அடைஞ்சிட்டோன்னுட்டு கனெக்ட் பண்ணக்கூடாது. எந்த அனுபவமாக இருந்தாலும் இருக்கட்டும், நல்ல அனுபவமாக இருக்கட்டும் மோசமான அனுபவமாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ளோயிங்கில் இருக்கணும், எதையுமே பிடிச்சு வைக்கக்கூடாது.